அட்வைஸ் மாதிரி இல்ல ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் சுஜாதா புது எப்பவும் அட்வைஸ் பண்றதுல ஒரு விருப்பம் இல்லாத சுஜாதா அவர் ஒரு 10 விஷயம் சொல்றாரு நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் முதல்ல சொல்றது தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணுல நம்பிக்கை வைங்க கடவுள் உழைப்பு இயற்கை இப்படி ஏதாவது ஒண்ணுல நம்பிக்கை வைங்க கேள்வி கேட்காத நம்பிக்கை அது ரொம்ப முக்கியம் காரணம் விஞ்ஞானம் எல்லாவற்றிலும் கேள்வி கேட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது அதனால கேள்வி கேட்காத நம்பிக்கை ஏதாவது ஒண்ணுல வைங்க இரண்டாவது அப்பா அம்மா ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லிக்கிட்டு இருக்குது ரொம்ப கடுப்பேத்தும் ஆனா ஒரு மாறுதலுக்கு அந்த வேலையை செஞ்சு பாருங்க அவங்க சொல்ற வேலையெல்லாம் காபி பொடி வாங்குறது ரேஷன் கார்டை புதுப்பிக்கிறது இப்படி உபத்திரவம் இல்லாத வேலைகள் மூணு மணிக்கு ஆரம்பிக்கிற மேட்னி ஷோ போய் பார்க்கவே பார்க்காதீங்க முதல்ல கிளாஸ் கட் பண்ண வேண்டியது இருக்கும் ரெண்டாவது தலைவலி வரும் மூணாவது பொய் சொல்லணும் அதுக்கு ரொம்ப ஞாபக சக்தி வேணும் இதற்கு பதிலாக மேட்னி ஷோ அவாய்ட் பண்றது நல்லது நாலு பக்கமாவது தினசரி படிங்க அதுல வந்து காதல் கதை இது அடங்காது இது அல்லாம ஒரு செய்தித்தாள் பிறரை பத்தி கவலைப்படும் ஒரு பத்திரிகை இது ஏதாவது ஒண்ணு நாலு பக்கம் படிங்க அஞ்சு தயவு செஞ்சு ஒரு 5 ரூபாய் சொந்தமா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க குறைஞ்சபட்சம் அடுத்த தடவை 1000 ரூபாய்க்கு அப்பா கிட்ட ஜீன்ஸோ சுடிதாரோ கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற இந்தியாவில் இருக்க மேல்தட்டு வர்க்கர்கள் மேல்தட்டு மக்கள் அவங்களுடைய 6% தான் அந்த 6% நீங்க எல்லாரும் அடங்கிடுவீங்க நீங்க எல்லாம் மேல்தட்டுல இருக்கீங்க இந்திய மக்கள் தொகையில உங்களுக்கு கீழ இருக்க நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை பத்தி ஒரு தடவையாவது யோசிங்க ஏழாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன வேலை வேணாலும் செய்யுங்க தயவு செஞ்சு காதல் வேண்டாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காரணம் காதல்ங்கிறது தேவையில்லாத இடங்கள்ல காத்திருக்க வைக்கும் தேவையில்லாத பொய்களை சொல்ல வைக்கும் பெற்றோரோட நேரத்தை செலவழிங்க இந்த வயசுல உங்களுக்கு தேவை நாசமா போன படிப்பு மட்டும்தான் அதை செய்யுங்க எட்டு தடவையாவது ஒரு கிரவுண்ட தினசரி சுத்துங்க எதையாவது தூக்கி வீசுங்க யாரையாவது ஓடி புடிங்க சீட் ஆடுறதும் கம்ப்யூட்டர் கேம் ஆடுறதும் விளையாட்டுல அடங்காது சரியா காரணம் உடம்பு வேர்வையை வெளியேற்றும் நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் வந்துச்சுன்னா அனாவசிய எண்ணங்கள் கட்டுப்படுத்தப்படும் மொத்தத்துல சந்தோஷமா இருக்கும் சரியா ஒன்பதாவது கண்டிப்பா வீட்டுக்கு 9 மணிக்கு வந்துருங்க அதிகபட்சம் போனா 9:02க்கு வந்துடணும் வீட்டுக்கு காரணம் ராத்திரி வெளியே தங்குறதுல ஆரம்பிக்குது எல்லா தப்பும் பத்தாவது குறைஞ்சபட்சம் 10 நிமிஷமாவது வீட்டுல யாரையாவது இழுத்து வச்சு வெட்டி அரட்டையடிங்க அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாருக்கிட்டே அன்னைக்கு நடந்ததை சொல்லுங்க நடக்காத சொல்லுங்க ஆசையை சொல்லுங்க எதையாவது 10 நிமிஷம் பேசுங்க இந்த 10ல எதையாவது ஒண்ண ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணி பாருங்க இது சுஜாதா சொல்றது